ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் கிச்சனுக்கு தேவையான 5 கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் நிறைய ரியூஸ் ஐடியா, கிராஃப்ட் ஐடியாலாம் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். டிப் நம்பர் 1, இந்த மாதிரி ஊர்கா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காஃபி தூள், இந்த மாதிரி பாட்டிலில் வாங்குகிற ஐட்டம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்டிக்கர் இருக்கும். அதை வந்து நம்ம பிரிக்கவே முடியாது, பிரித்தாலும் அதில் இருக்க ஸ்டிக்கர் அதுலேயே பாதி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுடுதண்ணி நல்லா ரொம்ப சூடாக, பார்த்தீங்களா இது எவ்வளோ சூடாக இருக்குதுன்னு, இந்தமாரி சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த பாட்டிலை போட்டுக்கோங்க. இந்த ரொம்ப சூடான தண்ணியில் வந்து கண்ணாடி பாட்டில் மட்டும்தான் போடணும், பிளாஸ்டிக் பாட்டில் போடக்கூடாது, அது உருகிடும். இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இது அரை மணி நேரம் அப்படியே அந்த சுடுதண்ணிலேயே ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அது ஆறினதுக்கப்புறமா எதுவுமே செய்ய வேணாம், அப்படியே எடுத்தாலே அந்த ஸ்டிக்கர் பிஞ்சு வந்துடும். பாருங்கள், எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மெத்தேடு தான் நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் பாட்டிலையும் இருக்கும், ஆனால் அது வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி. பாருங்கள், கை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் போட்டுருங்க. போட்டு இதையும் ஒரு அரை மணி நேரம் வச்சோன்னா அப்படியே அது ஊறிடும், நம்ம எடுக்க ஈஸியாக இருக்கும். எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் இது இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இதில் நம்ம வந்து எல்லா பொருளும் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, இந்த மாதிரி கப்ஸ்லாம் வந்து பழசு ரொம்ப வீட்டில் இருக்கும் நம்மக்கிட்ட, அது வேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை ஒரு சிம்பிளான ரீயூஸ் ஐடியா தான். இதை நம்ம வந்து ஸ்பூன்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பூன், கத்தி, அப்படி இல்லைன்னா பசங்களாம் பென்சில், பென்லாம் போட்டு வைக்கிற அந்த இதுவாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, இந்த மாதிரி நெய் பாட்டில், எண்ணெய் பாட்டிலெலாம் வாங்கினோன்னா அது காலியானதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அதில் எண்ணெய் பிசு பிசுப்பு அப்படியே இருக்கும். கழுவும் போது கூட அது அப்படியே தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கழுவணும். அதுக்காக கொஞ்சம் கோதுமை மாவு நான் எடுத்துருக்கேன், ஈஸியாக கழுவுறதுக்காக தான் இது. கோதுமை மாவை நல்லா அதுக்குள்ளே போட்டுக்கலாம். கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணணும் இல்லை, மைதா மாவு, அரிசி மாவு இது கூட யூஸ் பண்ணலாம். நல்லா அது உள்ளே போட்டு நல்லா கை விட்டு ஃபுல் இடமும் தேய்ச்சிடணும். தேய்ச்சி எடுத்து முடிச்சிட்டேன்னு பாருங்கள், இப்போ நான் கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள், அதில் இருக்க கோதுமை மாவை அதுலேயும் அப்படியே அந்த எண்ணெயோட இது எல்லாமே வந்துடுச்சு, பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு தொடச்சி காமிக்கிறேன், நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக தொடச்சிட்டு காமிக்கிறேன். தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதில் எண்ணெய் பிசு பிசுப்பே இருக்கவே இருக்காது, நல்லா தொடச்சிட்டேன் பாருங்கள், பார்த்தீங்களா எண்ணெய் பிசு பிசுப்பே இல்லை, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வச்சுக்கலாம், எது வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, இந்த மாதிரி வளையல்லாம் வாங்கினா ஒரு ரெண்டு வாட்டி போடலாம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது வளைஞ்சிடும், அப்படி இல்லைன்னா கலர்லாம் போயிடும், பிகஸ்டாக இருக்கும். அது என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க, ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து எஸ்வூக்கு மாதிரி நம்ம வளைச்சிக்கலாம். இந்த எஸ்வூக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட் பண்ண வேணாம், கட் பண்ணாமையும் அப்படியே எஸ்வூக்காக நம்ம இதை வந்து வளைச்சிக்கிட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் இதை வந்து நல்லா வளைச்சிட்டேன் எஸ்வூக்கு மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஆங்கர் தான் எடுத்திருக்கேன், இதில் வந்து இந்த எஸ்வூக்கெல்லாம் நான் போட்டு நல்லா வளைச்சி விட்டுக்கு போகிறேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும், கழண்டு வராது, அழகாக ஈஸியாக நம்ம இதை வந்து இதில் போட்டு அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறேன். கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜன்னல் ஆண்ட நான் மாட்டி வச்சுருக்கேன், ஒரு ஆணி ஒன்று மேலே அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், ஈஸியாக அழகாக அந்த ஆணியில் நான் வந்து இதை மாட்டி வச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் கரண்டிலாம் நான் மாட்டி வச்சுருக்கேன். தூக்கி போகிற பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தனா ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, இந்த மாதிரி மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்திருக்கேன், இதில் நம்ம வந்து
ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இதில் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, பாத்திரம் தேய்க்கும் போது சின்ன சின்ன பாத்திரத்தெல்லாம் நம்ம அந்த பாத்திரம் அதுலேயே போட்டு வைக்கும் போது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இதில் நம்ம வந்து வாஷ் பண்ணி இதில் போடும் போது தண்ணியும் அதில் நிற்காது. ஏன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கனால தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும், நம்ம தேடி எடுக்கிற அந்த வேலையும் இருக்காது, ஈஸியாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தேன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.